Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda therinjikittunga. Target varalam complete hold pannunga. Idu rendu romba important ana vishayam. Idu rendu neenga maintain pannikittave adutha nama enna nama video la paaka porom ella ungalku easy understand agum. Plus adhe maadhiri neenga pannit polam. Okay. Inikku nama paaka pora vishayam enna na ट्रेडिंग के रोम्ब आवश्यमान विषय नरिया विषय रोम रोम इंपार्टंटान विषय पेशेंस परम रोम रोम परम रोम फ्रेंड्स ओके स्टडी पड़ी फॉर एग्जांपल वो 80 रुपीस स्टॉक्स कुछ 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 मेल पेट इं पाक सोल वो 100 रूपा ओके पाक सोल 100 रूपा ने 80 रुपीस 80 வந்து 85 90 90 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போகுது இப்போ நீங்க பாக்க சொல்ல 100 ரூபாய் இருக்குது இப்போ 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு எவ்வளவு ரேட்டுக்கு வைப்பீங்க நீங்க இன்ட்ராடே ட்ரேடரா இல்ல பொசிஷனல் ட்ரேடரா இல்ல ஸ்விங் ட்ரேடரா நீங்க ஃபர்ஸ்ட் அத டிசைட் பண்ணிக்கணும் ஏனா ஒரு ஸ்விங் ஆற வரலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஓகே சேம் இன்ட்ராடே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்விங் சின்ன சின்ன ஸ்விங் ஆஸ்க்கு உங்களுக்கு டைம் ஃப்ரேம் வந்து சின்னதாயிடும் போ 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அதுமே மாத்திக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்க இந்த லோயஸ்ட் ஸ்விங்ல என்ன ரேட் இருக்குன்னு பாருங்க இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 92 இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் இந்த ஸ்விங் லோ இல்ல கிட்டத்தட்ட 94 வரைக்கும் வெயிட் பண்ணும் இருக்கும் பிரைஸ் 94 ரேஞ்சுக்கு வந்தா நான் வாங்குறேன் பை 94 க்கு வந்தா நான் பை பண்றேன் சோ அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் ஓகேங்களா இது பாருங்க இந்த பிரைஸ் வந்து 100 ரூபீஸ்ல இருக்கும் 101 102 இந்த மாதிரி 99 இந்த மாதிரி ஓடாடிட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆஃப் அன் அவர் இந்த பிரைஸ் குறிப்பிட்ட ரேஞ்சில் ஓடாடிட்டு இருக்கும் ஸோ அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிட்டு சொல்ல பொறுமை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100 ரூபீஸ் ஐதில் இருக்குதுங்களா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு பை பண்ணிடுவாங்க இல்லையா 98க்கு பிலோ போனால் பிரேக் இந்த பக்கம் லோயஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு மேலே ஸ்டாப் லாஸ் 102 ஸ்டாப் லாஸ் போட்டு सेल पड़ेल 98 सेल पड़िड़वा ओके फ्रेंड्स अब रोम रांगान ट्रेड अब पेशेंस इलादवें ट्रेड पड़े पेशेंस ट्रेड एपीन 94 बै पड़े स्विंग लोर करी 92 90 स्टॉप लॉस पड़ो ऐना वो 92 स्टॉप लॉस पटर विषय नरे ट्रेडर्स ऐसा स्टॉप लॉस ट्रिगर पड़ा नरे ट्रेड 92 ईसिया ब्रेक पड़ो 92 91 அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிட்டு போறதுக்கு ஐடியா இருக்கும் சோ நீங்க என்ன பண்ணலாம் 94 வரைக்கும் வெயிட் பண்ணி 90 க்கு எஸ்எல் போட்டு திரும்ப உங்களுக்கு 100 ரூபீஸ் வந்தா நான் கொடுத்துடுறேன் இந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம் இது ஒரு வகையான ட்ரேட் சரி இன்னொரு வகையான ட்ரேட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வந்து பாக்ஸ் சோல வந்து சைடு வைஸ்ல போயிட்டு இருக்கும் ஓகே சைடு வைஸ்ல போக சொல்ல என்னன்னா இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குங்களா இதுக்கு மேல லெவல் போட்டுக்குவாங்க டிரா பண்ணிக்குவாங்க ஒரு டிரா பண்ணிட்டு இதுக்கு மேல போனா பை பண்ணது கீழ வந்தா சேல் பண்றான்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க ஓகே நான் உங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு சொல்லி இருக்கேன் फ्रेंड्स என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் வியூவர்ஸ் फ्रेंड्स எல்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த லைனை கிராஸ் பண்ண சொல்ல பாடி க்ளோஸ் ஆயிட்டு ஒரு விக் வந்து க்ளோஸ் ஆகும் இது பாருங்க இத வந்து ஷேடோ க்ளோஸ் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் மேல போனா பை பண்ணுங்க சொல்வேன் பை பண்ணிட்டு இதே எஸ்எல்ஆ போட சொல்வேன் ओके रेंज बाउंड पड़े मार्केट इतमी कैनल क्लोज पड़ो अद ट्रेड पड़ूंगे इत रेज बाउंड पड़वा सब पे इं सेल पड़े स्टॉप लॉस पड़े इं बै पड़े स्टॉप लॉस पड़े इतमी वो मनसुक आयती फॉर एक्सापल इत वो इंटरडे ट्रेडर्स काल ईवनिंग सब स्टॉक्स इप्ली ऐसा सक्सेसफुल ट्रेडर्स डी ट्रेड पड़े मटा सब पे நல்லா கவனிச்சு பாருங்க நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் வந்து ডেইলি வந்து ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின பண்ண மாட்டாங்க ஆனா யூடியூபர்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணானா ডেইলি प्रॉफिट பண்ணலாம் ডেইলি प्रॉफिट பண்ணலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மனசுல வர வச்சிருவாங்க கன்ஃபார்மா அப்படி கிடையாது फ्रेंड्स ডেইলি प्रॉफिट பண்ண முடியாது ஒரு சில நாள் நம்ம ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வரும் ஓகே இப்போ நம்ம சார்ட்ல உங்களுக்கு புரியற மாதிரி காமிக்கிறேன் இருங்க இது ஐசிஐசிஐ பேங்க் இது ஒரு முன்னாடி இது ஒரு தேதி ஓல்ட் இது உங்களுக்கு ஒரு பேக் டெஸ்ட் எடுத்துக்காக காமிக்கிறேன் கிட்டத்தட்ட ஜூலை 2 ஆம் தேதியிலிருந்து
இது ஒரு சைடு வேஸ்ட்ல போயிட்டு இருக்குது. இப்போ இது 5 மினிட்ஸ் சார்ட். இது மேலே பார்த்தீங்கன்னா 369க்கு மேலே போயிருக்குது. லோயஸ்ட் வந்து 359. இந்த 10 ரூபாய் ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட அதனுடைய எத்தனாம் தேதி ஜூலை 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 7 டேஸ் வந்து இந்த ரேஞ்சிலே போயிட்டுருக்குது. சில பேர் கேட்பாங்க, சார் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்வாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே பண்ணக்கூடாது இதில். உடனே ஏன் எதுவுமே பண்ணக்கூடாது, ரேஞ்ச் பவுண்டில் நம்ம பிரேக் அவுட் கொடுத்து இப்போ இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ்எல் போட்டு பண்ணலாமே அப்படின்வாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட் காசப்பட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பாருங்கள், 362, 66 கிட்டத்தட்ட 62, 63 வச்சுங்களேன், 63, 66 உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் பாதிக்கப்படுவீங்க. இந்த சின்ன ப்ராஃபிட் காசப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் மைண்ட் செட்டை போயிடும். எப்படி டார்கெட் வைக்கணும்னா அதனுடைய மூமெண்ட் வந்து கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கணும், அப்போது அந்த ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பை பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பேஷன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே பை எடுத்துருவாங்க. அந்த பொறுமை இருக்காது, உடனே பை எடுத்துட்டு எஸ்எல் போட்டிருப்பாங்க, ட்ரிகர் ஆகிட்ருக்கும். சரி, கீழே வந்துச்சு இந்த லைன் பிரேக் பண்ணுது. ஏன்னா இந்த இப்போ பார்க்க சொல்ல எப்படி இருக்கும், லைவில் பார்க்க சொல்ல வந்து அப்படியே என்னவோ கம்ப்ளீட் ஃபால் ஆகிட்டு கீழே போகிறோம் அப்படி போகிற மாதிரி தோணும். அந்த இந்த பிளேஸ் வந்து அப்படி தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த ஸ்கிரிப்டில் ட்ரேடுலாம் பரவாயில்ல, அடுத்த ஸ்கிரிப்டில் பார்க்கலான்ற ஒரு மனநிலை வந்துட்டாவே யுவர் ஏ பெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, கேண்டில் பாடி க்ளோஸ் கொடுக்கட்டோம், பாடி க்ளோஸ் கொடுக்கட்டோம், எத்தனையோ வீடியோ சொல்கிறேன், ஆனால் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அதை. இது பாருங்கள், இங்கே அவ்வளோதான். கடைசியாக பாருங்கள், இந்த இடத்துல பாடி க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண சொல்கிறது. ஷேடோ க்ளோஸ் கொடுத்துருக்குங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் ஷேடோ க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக வந்து பாடி வந்து இங்கே தான் க்ளோஸ் கொடுக்கணும் வெளியே. ஓகே, இந்த பக்கம் ரெட் கேண்டில் கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் இந்த பக்கம் ட்ரேட் பண்ணுற மாதிரி கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட 12 மணிக்கு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடு 12:30 பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த லெவல் போட்டிங்கன்னா எஸ்எல் வந்து இதை தான் கொடுக்கணுமா இருக்கும். நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய எஸ்எல் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரேடு கொடுக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்குதான்னு பாருங்கள். எவ்வளோ 4 ரூபீஸ் எஸ்எல் கொடுக்குமா பாருங்கள். இல்லை இந்த லெவல் பண்ணிங்கன்னா எஸ்எல் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் இந்த லோ லெவலில் வரும். ஓகே, ஸோ இது இதே மாதிரி தான் பேஷன்ஸோடு ட்ரேட் பண்ணோன்னா இது ஒரு ட்ரிக்ஸ். இதே வந்து நீங்கள் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு சப்போஸ் மூவிங் ஆவரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு மூவிங் ஏர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மூவிங் ஏர் பிரேக் ஆகிறதுலும் அந்த கேன் க்ளோஸ் கொடுக்கறதுலாம் டைம் கொடுங்க. ஓகே, என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி எப்படி எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ நாள் எப்படி ட்ரேட் பண்ணணும், இதை ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். 10th இப்போ வந்து 299 ப்ரைம் சேனலில் உங்களுக்காக அறிமுகப்படுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட் கற்றுக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சார்ஜ் ஆகும், அவ்வளோதான், 10 ரூபீஸ் தான் ஆகும். என்னத்துக்குன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுடைய ஆங்கிளை ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, பர்ஃபெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். இல்லை உங்களோட ஸ்டடியில் நான் அனுப்பிச்ச வந்து ஸ்க்ரீன்ஷாட் தவறாக இருந்தால் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக ட்ரேடிங் வரும். அதை விட்டுட்டு யாரோ கால்ஸ் கொடுத்தாங்க 100 ரூபாய்க்கு மேலே பண்ணால் பை பண்ணிக்கணுமா, 100 ரூபாய்க்கு கீழே வந்தால் சேல் பண்ணணுமா, இவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணுமா அப்படின்னு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசி வரல நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கவே முடியாதே தவிர, சம் சின்ன சின்ன குட்டி ப்ராஃபிட் பண்ணலாம், ஆனால் நிரந்தரமான ப்ராஃபிட் இருக்காது, ஒரு நாளைக்கு 0 ஆகிற ப்ராஃபிட் தான் இருக்கும். ஆனால் இந்த பேஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் இந்த கற்றுக்கிறதுக்கு. கற்றுக்கிட்ட அப்புறம் உங்களை நீங்களே ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் வீடியோஸ் தேவைப்பட்டால் லியோ ட்ரேட் 27 கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணல, எப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் அதுக்கப்புறம் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஓகே, இந்த வீடியோ கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.